கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆந்திரா கவர்மெண்ட் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஆக்டர், ஆக்ட்ரஸ், சிங்கர்ஸ் அண்ட் தென் வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நந்தி விருது அப்படின்ற ஒரு விருது வழங்கிட்டு இருக்காங்க. 2016 யாரெல்லாம் இந்த அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க, யாருக்கு இந்த அவார்டு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பட்டியல் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த அவார்டை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2014 இந்த அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம உலக நாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சாருக்கு இந்த அவார்டு வழங்கியிருக்காங்க. அதனை தொடர்ந்து 2015 ராகவேந்திரா ராவ் அப்படின்றவருக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. இப்போ 2016 யாருப்பா தேர்ச்சி பெற்றிருக்கா அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நபர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுக்க போறாங்க. படங்கள்ல என்ன மாதிரி படங்கள்லாம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, 2016 சிறந்த படம் அப்படின்னு பாலகிருஷ்ணா ஆக்ட்ல லெஜண்ட் அப்படின்ற படத்துக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. அதனை தொடர்ந்து ராஜமௌலி அவருடைய இயக்கத்தில் பிரபாஸ், அனுஷ்கா, ராணா நடித்து வெளிவந்த படம் பாகுபலி 2015 சிறந்த படம் மற்றும் 13 நந்தி அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு. ஸோ என்ன மாதிரி கேட்டகிரியில் அந்த 13 அவார்ட்ஸ் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா, சிறந்த படம், சிறந்த இயக்குனர், துணை நடிகர், நடிகைகள், சிறந்த வில்லன், இசை, பின்னணி பாடகர், சண்டை இயக்குனர், ஒளிப்பதிவாளர், டப்பிங் ஆகிய 13 நந்தி அவார்டை வந்து இந்த படம் வின் பண்ணியிருக்கு. 2015 சிறந்த நடிகை யார் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய அனுஷ்கா அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. என்ன படத்துக்குன்னா, சைஸ் ஜீரோ அப்படின்ற படத்துக்கு. 2014 சிறந்த நடிகை விருது யாருக்கு அப்படின்னா, கீதாஞ்சலி படத்தில் நடித்த அஞ்சலிக்கு வழங்கியிருக்காங்க. இந்த NTR அப்படின்ற தேசிய திரைப்பட விருதுக்கான ஹெட், அதாவது தலைவர் யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆக்டர் அண்ட் தென் வந்து நந்தமூரி அப்படின்ற ஒரு தொகுதியினுடைய MLA பாலகிருஷ்ணா அவர் தான் இந்த குழுக்கு தலைவர். NTR தேசிய திரைப்பட விருது தேர்ச்சி பட்டியலுக்கு ஆந்திராவுடைய முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்காரு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கேஷும் அண்ட் தென் வந்து நினைவு பரிசா ஷீல்டு அல்லது மெடல் அல்லது டிராபி கொடுப்பாங்க. அதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் சார் இந்த அவார்ட் தனக்கு கிடைச்சதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் NTR தேசிய திரைப்பட விருதுக்கு தேர்ச்சி பெற்ற ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த மாதிரி தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா, கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.